சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் ஆழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வள்ளுவர் கோட்டம் எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நுங்கம்பாக்கம்ங்கிற இடத்துல இந்த வள்ளுவர் கோட்டம் அமைச்சிருக்காங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்னையில் மெயின் ரோடு மவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜெமினி பிரிட்ஜிலிருந்து வரலாம். ஜெமினி பிரிட்ஜிலிருந்து உள்ளே வந்தீங்கன்னா, ஸ்டர்லிங் ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா, ஸ்டர்லிங் ரோட்டிலேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நுங்கம்பாக்கம் டு கோடம்பாக்கம் ரோடு வரும். ஒரே ரோடு, அந்த ரோட்டில் நுங்கம்பாக்கம் சிக்னலுக்கு பக்கத்தில் தான் இந்த வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ளது. அப்புறமா இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வருவதற்கு நீங்கள் டி நகர்லேருந்து வரலாம். டி நகர் போக்கு ரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா, டி நகர் போக்கு ரோட்டிலேருந்து நேரே ஒரே ரோடு தான், நுங்கம்பாக்கம் சிக்னல் வரும். நுங்கம்பாக்கம் சிக்னலுக்கு அருகிலேயே தான் இந்த வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ளது. நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த வள்ளுவர் கோட்டம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த தமிழர் மிகப்பெரிய அறிவாளி, தமிழார்த்தமான பெரிய தத்துவ ஞானி, அப்புறமா திருவள்ளுவர் அந்த காலத்தில் ஒரு துறவியாக தான் வாழ்ந்திருக்காரு. நம்ம ஐயன் திருவள்ளுவருடைய நினைவாக கட்டப்பட்டு நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஐயன் திருவள்ளுவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த வள்ளுவர் கோட்டம். நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் நம்ம ஐயன் திருவள்ளுவருக்கு மிக பிரம்மாண்டமான திருவுருவச் சிலை கன்னியாகுமரி கடற்கரையில் அமைப்பதற்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய கோட்டையை கட்டி அமைத்துள்ளார். இந்த வள்ளுவர் கோட்டம் 1973 ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1976 ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய மிக பிரம்மாண்டமான நுழைவு வாயில் இதுதான். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஹால் வந்து இதுதான். இந்த ஹாலில் தான் அரசு விழாக்கள்லாம் இந்த ஹாலில் வச்சு தான் நிறைய நடத்துவாங்க. இந்த ஹால் வந்து சுமார் 4000 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹால் இது. நம்ம தமிழ்நாட்டில் தேரனுடனே ஞாபகத்துக்கு வருவது, இந்த வள்ளுவர் கோட்டம் அமைக்கும்போது தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்து இப்போது திருவாரூர் மாவட்டமாக தனியாக பிரிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தியாகராஜா கோவிலில் அமைந்துள்ள ஆசியாவிலேயே மிக பெரிய தேரான திருவாரூர் தேர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த திருவாரூர் தேரே மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. இங்கே திருவாரூர் தேரை மனசில் வச்சு தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த தேரை கல்லில் செதுக்கியிருக்காங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர் முழுவதுமே கல்லினால், பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டது. இந்த வள்ளுவர் கோட்டத்தை 1976 ஆம் ஆண்டு கட்டி முடிக்கிற நேரத்தில் அப்போது முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை வந்து திறந்து வைப்பதாக இருந்தது. 1977 ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் வந்துவிட்டதால் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுவிட்டு ஐயன் திருவள்ளுவர் கோட்டையை மிக பிரம்மாண்டமாக திறந்து வைக்கலாம் என அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் நினைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 1977 ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு நடந்த சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக ஆட்சி பொறுப்பில் வந்து முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக அரசு பொறுப்பை ஏற்று முதலமைச்சரான உடனேயே முதலில் செய்த காரியம் ஐயன் திருவள்ளுவருக்காக கட்டப்பட்டு தயார் நிலையில் இருந்த இந்த வள்ளுவர் கோட்டத்தை தான் முதலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து 1977 ஆம் ஆண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைத்தார்கள். இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய திறப்பு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களையும் கலந்துக்க சொல்லி அழைப்புதல் அனுப்பியதாகவும், இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு என் காலடி பட்ட ஒரு முதலமைச்சராக மட்டுமே நான் வள்ளுவர் கோட்டத்துக்குள் என் காலடியை எடுத்து வைப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய திறப்பு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லையாம். அதுக்கப்புறமா தமிழகத்தில் தொடர்ச்சியாக 13 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. 13 ஆண்டுகளாக
இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற எத்தனையோ பெரிய பெரிய அரசு விழாக்களுக்கு கலந்துக்க சொல்லி முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பியும் 13 ஆண்டுகளாக இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற எந்த ஒரு பெரிய அரசு விழாக்களிலும் மு கருணாநிதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லையாம். அப்புறமா 1987 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா 1989 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரிய வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் பொறுப்பில் மு கருணாநிதி அவர்கள் மறுபடியும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க சொல்லி கவர்னர் அழைப்பு கொடுத்திருந்தார். ஏன்னா தமிழக முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில் தான் நடக்கும். அதனால் கவர்னர் கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைக்கு வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தார். ஆனால் கலைஞர் கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைக்கு போகாமல் அந்த கிண்டியில் இருந்த கவர்னரையே இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வரவழைச்சிட்டார். இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு கவர்னர் அழைச்சிட்டு வந்து 1989 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியை மு கருணாநிதி அவர்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் தான் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார்கள். 1989 இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஹாலில் தான் கவர்னர் அவர்கள் மு கருணாநிதி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். கலைஞர் எடுத்த சபதம் மாதிரியே 13 அப்புறமா முதலமைச்சராக இந்த வள்ளுவர் கோட்டத்தில் காலடியை எடுத்து வைத்தார் கலைஞர் அவர்கள். இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய மேல் பகுதி மொட்டமாடி வந்து இதுதான். இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய மேல் பகுதியை வந்து பிளெயினாக தான் விட்டுருக்காங்க. இங்கே எந்த ஒரு கட்டடமோ எதுவுமே இல்லை. இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய மேல் பகுதியில் நம்ம கீழே பார்த்தோம்ல தேர், அந்த தேருடைய மேல் பகுதி இந்த இங்கேருந்து பார்த்தா தெரியும். அந்த தேருடைய மேல் பகுதியில் தான் உள்ளே வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய சிலை அமைச்சிருக்காங்க. இந்த தேருக்கு மேலே திருவள்ளுவருக்கு அமைத்துள்ள அந்த சிலையை நம்ம போய் பார்க்கலாம். இங்கு அமைந்துள்ள இந்த தேருக்கு மேலே உச்சியில் தான் திருவள்ளுவருக்கு சிலை அமைச்சிருக்காங்க. அந்த சிலையை நம்ம பொதுமக்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனால் அந்த தேருக்கு உள்ளே போக முடியாது. தேருக்கு வெளியேயே ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்டில் இருந்தே நம்ம பொதுமக்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். உள்ளே யாரையும் விட மாட்டாங்க. அப்புறமா இந்த வள்ளுவர் கோட்டத்தில் மேலே மொட்டை மாடிக்கு கீழ் மாடியில் வந்து ஐயன் வள்ளுவருக்கு குரல் மணிமாடம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த குரல் மணிமாடத்துக்குள்ள ஐயன் திருவள்ளுவர் எழுதிய 1330 குரல்களையும் பெரிய மார்பிள் கல்லில் 10 குரல்களாக இடதும் வலதுமா 20 குரல் அப்படி எழுதி வச்சுருக்காங்க. இனி நாம் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் எடுத்த திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் எடுத்த திரைப்படங்களில் எந்தெந்த காட்சிகள் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி, இப்போது இந்த வள்ளுவர் கோட்டம் இருப்பதையும் திரைப்படங்களில் படமாக்கின காட்சிகளையும் ஒப்பிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பிரபு பிருந்தா இணைந்து நடித்த பிரியமுடன் பிரபு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மானா மதுர மல்லிகனா மச்சான் கை சேர பாடல் இந்த வள்ளுவர் கோட்டத்தோடைய என்ட்ரன்ஸ்லேயே படமாக்கியிருப்பாங்க. இந்த பிரியமுடன் பிரபு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த கார்டன்லேயும் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த பிரியமுடன் பிரபு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த மானா மதுர பாடல் இந்த வள்ளுவர் கோட்டத்தோடைய மேலே மொட்டை மாடியில் தான் நிறைய காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. இதே பிரியமுடன் பிரபு திரைப்பட பாடல் தான். இதே பிரியமுடன் பிரபு திரைப்பட பாடல் தான். இந்த பாடல் காட்சியில் சில காட்சி இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தேருக்கு பக்கத்துலேயும் எடுத்திருப்பாங்க. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் சிவகுமார் அம்பிகா இணைந்து நடித்த நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சீர் கொண்டு வா வெண்மேகமே பாடல்
இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தேருக்கு முன்னாடி ரெண்டு யானை இருக்கும். அந்த யானைக்கு முன்னால் படம் ஆக்கியிருப்பாங்க. இது நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான். இந்த தேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த யானைக்கு முன்னாடி தான் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நான் பாடும் பாடல் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த தேருக்கு பின்னாடியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த சீர் கொண்டு வா வெண்மேகமே பாடலில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள இந்த தேருக்கு பக்கத்திலையும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இது இனிய வசந்த காலம். இது நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான். நெப்போலியன், குஷ்பு, மோகினி, ராம்கி இணைந்து நடித்த வனஜா கிரிஜா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் உன்னை எதிர்பார்த்தேன் பாடலில் புகையெல்லாம் போட்டு லைட் செட்டிங்கில் மஞ்சள் ட்ரெஸ்ஸு தீ எரியிற மாதிரி தெரியுது பாருங்க, அப்படி படமாக்கியிருக்காங்க. இது வனஜா கிரிஜா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான். இந்த பாடல் காட்சியில் இந்த தேரோடைய சக்கரத்துக்கிட்டையும் படமாக்கியிருக்காங்க. விஜய், சங்கவி, கவுண்டமணி இணைந்து நடித்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி காமெடி காட்சி இந்த வள்ளுவர் கோட்டத்தில் படமாக்கியிருப்பாங்க. கவுண்டமணி ஆபீஸுக்கு போகிறதா சொல்லிட்டு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் காலையில் வந்து தூங்கிட்டு மாலையில் ரூமுக்கு போகிற மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க. இது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி காமெடி காட்சி தான். இது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி காமெடி காட்சி தான். இது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி காமெடி காட்சி தான். காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாற்ற போறியா? கமல்ஹாசன், ஜெயபிரதா இணைந்து நடித்த சலங்கை ஒலி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் இது. மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். இந்த பாடல் தான் இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டிய உடனேயே இங்க படமாக்குனாங்க. இதே சலங்கை ஒலி திரைப்பட பாடல் தான். இதே சலங்கை ஒலி திரைப்பட பாடல் தான். இதே சலங்கை ஒலி திரைப்பட பாடல் தான். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.